ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கான மேட்ச் கேகேஆருக்கு எகேன்ஸ்டாக ஜாஸ் ஹேஸ்லூட் கிளம்புறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கோச்சிலேருந்து நம்மளுடைய கேப்டன் வரைக்கும் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஹேஸ்லூட் கிளம்புறங்கும் போது கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வராரு அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து போயிருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுடைய ஜாஸ் ஹேஸ்லூட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வேறு லெவலில் அவரோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்து ப்ராக்டிஸில் தான் வந்து இருந்தார். பட் ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ்க்கு எகேன்ஸ்டாக நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ ஆர்சிபியோட கேப்டனாக நம்மளுடைய விராட் கோலி தான் இருக்கிறாரு. அவரோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் ஹேஸ்லூட் வெர்சஸ் கேஜிஎஃப். ஸோ இப்போ ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் கேஜிஎஃப் தான். ஸோ ஜாஸ் ஹேஸ்லூட் வெர்சஸ் கேஜிஎஃப் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரைனிங் செஷனில் வேறு லெவலில் வந்துட்டு ஜாஸ் ஹேஸ்லூட் வந்து பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதே ஒரு பவுலிங் செட் ஆஃப் பவுலிங்கை வந்துட்டு கேகேஆருக்கு இன்ஸ்டன மேட்ச்லேயும் பண்ணார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். எப்படி டேவிட் வில்லியை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்மால் வந்து உள்ள உருவாப்பில் அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து பேட்டிங் கிரெடிபிலிட்டி இருக்குது. பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டாமினேட்டிங் பேட்டிங்கை வந்து இப்போ வரைக்கும் ஆர்சிபிக்கு அவர் காட்டல. ஸோ நம்மளுடைய ஜாஸ் ஹேஸ்லூட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆர்சிபிக்காக நிறைய ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ இவரை தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய தடவை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஜாஸ் ஹேஸ்லூட் இருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்குன்னு. ஸோ இப்போ கேஜிஎஃப் அகேன்ஸ்டாகவே பவுலிங் பண்ணி மாஸ் காட்டி நம்மளுடைய ஜாஸ் ஹேஸ்லூட் வந்து உள்ளே வராரு. ஸோ ஜாஸ் ஹேஸ்லூட்டை பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்கு அகேன்ஸ்டான மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து இருக்குது. ஸோ அதே நேரம் சிறசாமி ஸ்டேடியமில் பேஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சு. ஸோ அதாவது பேசர்ஸை தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போதும் ஜாஸ் ஹேஸ்லூட் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சில் மாஸ் காட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் வந்துட்டு பேசர்ஸ் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் மேட்ச் வந்து ஹர்ஷல் பட்டேலும் நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருந்தார். ஸோ ஹர்ஷல் பட்டேலும் ஹேஸ்லூட்டுக்கு வந்து கை கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆர்சிபி டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சின்னசாமி ஸ்டேடியம் அவங்களோட ஹோம் ஸ்டேடியம் அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக அட்வான்டேஜ் ஆர்சிபி சைடில் தான் இருக்குது. ஸோ ஹேஸ்லூட் பல வருடங்களுக்கு அப்புறம் மீண்டும் உள்ளே வர்றாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய மார்க்கை வந்து ப்ரூவ் பண்ணுவாரா, இன்றைக்கி வந்து ஹேஸ்லூட் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மறக்காம பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் எல்லாரும் புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.